ஜி வைத்தியநாதன். நான் நவம்பரில் நடந்த டிஎன்பிஎஸ்சி சர்வியர் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆஃபர் வாங்கியிருக்கேன். என்னோடய ஜிஎஸ் ப்ரிப்பரேஷனுக்கு குயிக் லேர்னிங் சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்களோட ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸு, ஆப்டிடியூட் வீடியோஸு, குவாலிட்டி வீடியோஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. நார்மலி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது எந்த சாப்டரில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான டைம் அலாட் பண்ணும் போது ஸோ மேக்ஸிமம் மார்க் அட் மினிமம் டைம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எட்ஜ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸான கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ், இதெல்லாமே டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் படிக்கும் போது நம்ம இந்த காம்படிஷனில் பார்க்கும்போது ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம கரெக்டாக எழுதுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும். அண்ட் தென் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமில் இப்போ நம்மளுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னும் போது ஸோ என்ன வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதை நம்ம திருத்தும் போது தான் வந்து நம்மளுக்கான சக்ஸஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஃபைனலி ரெக்வஸ்ட்டு, சேம் சிலபஸில் இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும், நாட் ஓன்லி இன் ஸ்டேட்டு பட் ஆல்சோ ஃபார் சென்ட்ரல். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.